Violence, violence, violence. I don't like it. I avoid it. But violence likes me. I can't avoid it. ஒரு கதையை யார் வேணுமானாலும் எடுக்கலாம், படிக்கலாம். ஆனால் ஒரு கதையோட வெற்றி திரையில் அந்த கதையை எப்படி சொல்கிறோன்றது தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் கேஜிஎஃப் எடுத்த பிரசாந்த் நீல் அவர்கள். நம்ம வந்து இந்த கேஜிஎஃபோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அது காரணம் இதுதானா, இந்த கதை தானா, இந்த கதை மாதிரி தானே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த பதிவை முழுசாக பார்த்தா புரியும். மேசிடோனியான்னு ஒரு நாடு, அந்த நாட்டை பிலிப் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மேசிடோனியாவை பிலிப்னு ஒரு அரசன் ஆள்றான், ஒரு சிற்றரசன். அவன் வந்து அவன் மனைவி மேலே வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு வெறுப்பு, மனைவியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். ஏன்னா அவன் வந்து பிற பெண்களோட அவன் உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த பிலிப்புக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனை வந்து அவனோட தாய், அதாவது பிலிப்பால் கொடுமைப்படுத்தப்படுகின்ற அவனோட மனைவி வந்து வளர்க்குறா. அவள் வளர்க்கும் போதே தன்னோட மகனுக்கு நிறைய வீர தீர கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறா. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நாடாளணும், இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்றா நிறைய வீர தீர கதைகளை கேட்டு வளர்கிறான். அந்த பையன் தான் பிற்காலத்தில் மொத முறையாக ஒவ்வொரு நாடாக போயிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு ஒரு பெரிய ஒரு நாட்டை வந்து அவன் அட்டாக் பண்ணுறான். அப்படி அவன் அட்டாக் பண்ணி ஜெயிச்ச அந்த போர் தான் பேபிலோன் போர். அதுக்கப்புறம் அவன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் அவன் வெல்றான். அவன் கைக்கு உலகத்து அத்தனையுமே அவன் கைக்கு வந்து சேருது. அவன் யார் அப்படின்னு கேட்டால், அவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர், த அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு இந்த படம் வந்து ஹாலிவுட்டில் வந்து வெற்றி நிலை கொண்ட ஒரு படம். அதாவது ஒரு தாய்கிட்ட வளர்ற ஒரு குழந்தை, தாயோட சொல் கேட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை, தாய் சொல்லக்கூடிய வீரதீர சாகசங்களை கேட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை பின்னாடி பின்னாளில் வளர்ந்து பெரியவனானதும் அவன் ஒரு மாவீரனாக இருப்பான்றதுக்கு அடையாளம் தான் நம்மளோட மாவீரன் அலெக்சாண்டர். இது அலெக்சாண்டரோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதை தான் வந்து அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு படம் எடுத்தாங்க. அதே வந்து கேஜிஎஃப் படத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட மொத்த உலகமாக வரணும், உங்ககிட்ட மொத்த சக்தியும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அம்மா வந்து கொஞ்ச காலம் தான் இருக்கிறாங்க, ஒரு 10 வயசோட அம்மா அவனை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து ஒரு வீரனாக வீர தீர செயல்களை செஞ்சு அவன் எப்படி ஒரு பெரிய ஒரு நிலைக்கு அவன் போகிறான்றது தான் கேஜிஎஃப் படம். ஆனால் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு போலீஸை அடிச்சுட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஆள், டான்கள் வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற மாதிரியான கதையை வந்து காட்டுறாங்க. இந்த கேஜிஎஃப் படம் பெரிய வெற்றி படம், மாபெரும் வெற்றி படம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு. பார்க்கக்கூடிய அளவுக்கு திரையில எப்படி தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூட்டின்னு வரக்கூடிய அளவுக்கு இந்த கதையில வந்து சரக்கு இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். உலக அளவில் சாதனை படைச்ச படம்ன்றது உண்மைதான். எல்லாமே இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளுடைய ஆட்டிடியூட், அவருடைய மனோநிலை எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது அடிச்சா நம்ம கிட்ட பவர் வருமா அப்படின்னு சொல்லி உண்மையிலே போய் ஒரு குழந்தை, ஒரு சின்ன வயசு பையன் போய் ஒரு போலீஸ் அடிச்சானா, அடுத்துதான் வந்து சிறார் ஜெயிலில் தான் இருக்கணும். ஏன்னா நிஜம் வந்து வேறு, நிழல் வந்து வேறு. அதை உணர்ந்து இந்த படத்தை பார்த்தா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றது தான் இந்த கதை, இந்த பதிவினுடைய நோக்கமும். அதாவது இந்த கதை வந்து மாவீரன் அலெக்சாண்டரோட கதை அப்படிங்கிறத நம்ம சொல்றது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் ஒரு அவேர்னஸாக, ஒரு விழிப்புணர்வா, இந்த படம் பார்க்கின்ற குழந்தைகள் அத்தனையும் வீரனாக இருக்கணும், மாவீரனாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு அப்படின்ற ஒரு கேஜிஎஃப்ல வர சலாம் ராக்கி பாய்ன்னு நம்ம எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த ராக்கி பாயாவே தன்னை வந்து பாவித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் உருவாகிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸும் கொடுக்கணுன்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் அவசியம் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.